கொரோனா தொற்றால் இன்று காலை நிலவரப்படி உலக அளவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பதினைந்து லட்சத்து பதினெட்டாயிரமாக அதிகரித்துள்ளது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்தெட்டாயிரத்து ஐநூறை தாண்டியுள்ளது கொரோனா பாதித்தவர்களில் சுமார் மூன்று லட்சத்து முப்பதாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் உலக அளவில் இந்த தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இத்தாலியில் அதிகமாக உள்ள போதும் தான் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளது மற்ற எந்த நாடுகளையும் விட மிக அதிகமாக நான்கு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் பேர் இந்த தொற்றால் அமெரிக்காவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் நேற்று மட்டும் அந்நாட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரம் பேர் உயிரிழந்தனர் இன்றும் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அந்நாட்டில் அதிகரித்து கொண்டே வருகிறது அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களில் பதினோரு பேர் இந்திய வம்சாவழியினர் என்று தகவல் வெளியாகியுள்ளது அங்கு வசிக்கும் மேலும் பதினாறு இந்தியர்களுக்கு தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்கள் உத்தரப்பிரதேசம் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்று அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க இந்திய தூதரகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இத்தாலியில் இந்த தொற்றால் ஒரு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பதினேழாயிரத்து அறுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஸ்பெயினில் பதினான்காயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பிரான்சில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் சுமார் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஜெர்மனியில் கொரோனா தொற்றால் இரண்டாயிரத்து முன்னூறு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் சுமார் ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் நேற்று ஒரே நாளில் அந்நாட்டில் ஐநூற்று நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் ஈரானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்தை எட்டியுள்ளது அந்நாட்டில் கொரோனா தொற்றால் சுமார் அறுபத்து ஐந்தாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பிரிட்டனில் நேற்று ஒரே நாளில் மட்டும் வைரஸ் தாக்குதலுக்கு சுமார் தொள்ளாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இதனால் அங்கு கொரோனாவுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஏழாயிரத்தை கடந்துள்ளது தற்போதைய நிலவரப்படி அந்நாட்டில் அறுபதாயிரத்து எழுநூற்று முப்பத்தி மூன்று பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது சீனாவில் கொரோனா நோய் தொற்று முதன் முதலாக பரவத் தொடங்கிய வூகான் நகரில் கடந்த எழுபத்து மூன்று நாட்களாக அமல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு நேற்று முழுமையாக விலக்கிக் கொள்ளப்பட்ட நிலையில் அந்த நகரிலிருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் நாட்டின் பிற பகுதிகளுக்கு மிகுந்த உற்சாகத்துடன் பயணத்தை தொடங்கினர் இந்நிலையில் வூகானில் மீண்டும் கொரோனா பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க படிப்படியாகவே ஊரடங்கு தளர்த்தப்பட வேண்டும் என்றும் வல்லுநர்கள் ஆலோசனை கூறியுள்ளனா் புதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் at டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்